வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கமாண்ட் ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமாண்டில் சொல்லுங்கள். அந்த கமாண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். பிளாக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நான் 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன், உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி 7 டேஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல பண்ண வேண்டியது அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை நீங்கள் பண்ணாலே போதும். அதற்கடுத்தது நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் பயப்பட தேவையில்ல, தைரியமாக அந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சங்கீதா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, கிசத் அப்ளிகேஷனில் என்னோடய பேன் கார்டு பார்த்திங்கன்னா அப்ளை ஆகவே மாட்டேன், அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி கிசத் அப்ளிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு பேன் கார்டு அப்டேட் ஆகலை, அதில் மட்டும்தான் அப்டேட் ஆகலைன்னா ஸோ உங்களுக்கு வேறு இஷ்யூவாக இருக்கும், அவங்களோட ஆப்பில் ஏதாவது டெக்னிக்கல் எரர் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இல்லை, எனக்கு வந்துட்டு பொதுவாகவே ஒரு சில இதில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், அந்த ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ நெட்ஒர்க் எரர்னால கூட இந்த கனெக்ஷன் வரலாம். இது வந்துட்டு சும்மா ஆப்ஷனல் மட்டும்தான். ஆனால் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேன் கார்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். பேன் கார்டில் போடக்கூடிய நம்பரை நீங்கள் அப்படியே வந்துட்டு டைப் பண்ணணும். பேன் கார்டில் இருக்கிற பேர் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்ரீனிவாசன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் என்னை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்குலாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவேன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ரீபேமெண்ட் பண்ணலை பண்ணலைன்னா வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு கீழே நம்ம பிளாக் பிரதருக்கு சொன்னது தான், ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு செய்ய தேவையில்ல, இவனுங்களுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அட் யூசர் பிரதர், 7 டேஸ் ஆப் காரானுங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணாட்டி லேட் ஆகுனா வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவனுங்க வந்துட்டு ஃப்ராடு பசங்க, இவனுங்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டானுங்க, வீட்டுக்கு வந்தானுங்கன்னா இவனுங்க அவ்வளோதான் இவங்களோட கதி. ஸோ முதல்ல வந்துட்டு இவனுக்கு காது மேலே அடிச்சு நீங்கள் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துர்லாம், ஏன்னா இவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கீழே அந்த பிளாக் படுத்துறதுக்கு சொன்னதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். கோகுல் முருகேஷன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா என் பாக்கெட்லேருந்து உங்கள் மேலே சீட்டிங் கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆகிட்டுருக்கு, உங்களை வந்துட்டு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஆஜராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இஷ்யூ வரும், ஆனால் வந்துட்டு இது நம்ம எடுத்துருக்கிற அமௌண்ட்டு நம்ம வந்துட்டு இன்டென்ஷன்லாம் இதில் ஏமாத்தினா தான் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லே இந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகாது. ஸோ இந்த ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் லீகல் போகும், எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் லீகல் போகும். அது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னால் கட்ட முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என்கிட்ட பணம் இருக்குது, உனக்கெல்லாம் கட்ட முடியாதா, என்னடா பண்ணுவேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மென்டாலிட்டியில் ஒரு சிலர்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்துட்டு வேகமாக போகும். ஸோ இன்டென்ஷனல் டிஃபால்ட்ரு அவங்களாம், ஸோ சுச்சுவேஷன் டிஃபால்ட்னா நம்ம, அதாவது இப்போ என்னால் கட்ட முடியலைங்க, எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வந்துட்டு போகாது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி 420 சீட்டிங் கேஸஸ் அதெல்லாம் வந்துட்டு இது தான் சும்மா உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறதுக்காக, பட் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு கடுகளவு கூட நம்ம கிட்ட இல்லை நம்ம, அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க பிரதர். ஹரிஹரன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா லோன் தேவைப்படுது, அமௌண்ட்டு தேவைப்படுது, ஒரு நல்ல அப்ளிகேஷனாக சொல்லுங்கள், எனக்கு இந்த அப்ளிகேஷன்லேருந்து மட்டும் லோன் வேணாம், எம் பாக்கெட்டு ஸ்லைஸு, ஸோ ரிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிரெடிட் லெவலில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இதன் மூலயமா ட்ரை பண்ணலாம். எப்படின்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைப் அப்படின்ற ஆப்பு, அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் வந்துட்டு நிறையா கொடுக்குறானுங்களாம். அப்புறம் ஃபினபல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் ட்ரை பண்ணி ஃபைபில் ட்ரை பண்ணுங்கள், அதில் கிடைக்கலனா டேரெக்டாக இப்போ வந்து பைசா பஜார் மூலிமா உங்களோட சிபிலை வந்துட்டு செக் பண்ணிவிடுங்க, ஏன்னா அதில் தான் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி அப்ளிகேஷன் கூடலாம் டைப் வச்சுருக்கிறாங்க, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்துடும்.
மாதவன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா நோ சிவில் ஸ்கோர் வந்துட்டு இருக்குது ப்ரோ, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ நோ சிவில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய தவறெல்லாம் கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம லோன் எடுக்கலைன்னா அது வரதான் செய்யும். நம்ம இப்போ தான் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ இந்த இஷ்யூ வரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அதாவது வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது மூவ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராடக்ட் வாங்கக்குள்ள நல்ல ஃபேமஸான ஒரு கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்என்டியில் பிஎல் அலோவ் பண்ணுவாங்க, அதில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் பிஎல் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே போல் வந்துட்டு நிறையா அந்த பஜாஜ் இருக்குது, நம்ம டிவிஎஸ் இருக்குது, நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அந்த ஃபைனான்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். பர்சனல் லோனும் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆப்லலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு சிபில் இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கும், இருக்கிற சிபில் ஸ்கோரையும் வந்துட்டு குறைச்சி விட்ருவாங்க. மைதிலி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்வது என பதில் கூறவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு கிடைக்கல அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் அவங்க கிடைக்கலன்றது, ஸோ அவங்க தரப்பில் இருந்து தான் அதை சொல்லணும். ஸோ ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ நம்ம ஃபர்தரான டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணல அப்படின்றது அது வேறு. லோன் ஒருத்தவங்க கொடுக்கல அப்படின்னா அது அவங்க தரப்புலேருந்து சொன்னால் தான். ஏன்னா எந்த ரீசனுக்காக வேணால் அவங்க வந்துட்டு இதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா இப்போ இப்போ நம்ம ஆப்புக்கே எடுத்துக்கோங்களேன், ஆப்பில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கூட லோன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. நீங்கள் பேன் கார்டில் இருக்கிற பேருக்கும் நீங்கள் ஆப்பில் கொடுத்துருக்கிற பேருக்கும் சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் கூட கண்டிப்பாக லோன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த ரீசனுக்காக வேணால் அவங்க பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உண்டு, தவிர நம்மளால் வந்துட்டு அதை இது பண்ண முடியாது. ஒரு வந்து கெஸ் வேணால் பண்ணலாம், இந்த ரீசனாக இருக்கும் அந்த ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பர்ஃபெக்டான வந்துட்டு ஒரு ரீசன் அவங்க சொன்னால் மட்டும்தான் உண்டு. தமிழ் ஸ்டோரி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாய் ப்ரோ, நான் உங்கள் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு எந்த ஆப்பாக இருந்தாலும் போய் அப்ளை பண்ணுவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் வீடியோ. ஸ்டாஷ் பில் 5000 அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இநேச் வந்துட்டு போட போனேன், அதில் பார்த்தீங்கன்னா 354 ரூபா வந்துட்டு பே பண்ண சொன்னாங்க. ஸோ இநேச் வேறு பண்ணியாச்சு இது. அப்புறம் நான் அப்ளை பண்ணவே அப்படியே விட்டுட்டேன் நான். இதனால் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஏதாவது எடுப்பாங்களா, இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 354 ரூபா அவனுக்கு ஏதோ செக்யூரிட்டி சார்ஜஸ்ன்னு கேட்குறாங்க. எனக்கு இது ஆப்ஷனலில் தான் இருக்கும், ஏன்னா நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஆப்ஷனலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த 354 ரூபா கேட்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உடனே. நான் முடிஞ்சால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ணி அதுக்குள்ளே போகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை காட்டுறது, அந்த மாதிரி அதனுடைய இது மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபர்தராக செக் பண்ணி சொல்லுங்களேன். எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் சேர்த்து. நான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க, மெசேஜ் பண்ணிட்டு உங்கள் ஐடியா மட்டும் எனக்கு இங்கே வந்து சொல்லிவிடுங்க, நான் கண்டிப்பாக அதில் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நான் பிரதர். இநேச்சு பண்ணிட்டா அதான் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெரில. இநேச் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்காக போட்டாங்க, என்ன அது, இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி போட்டாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா நார்மலாகவே இநேச் வந்துட்டு லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு இமேண்ட்டை நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரு இல்லை உங்களோட பேமெண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் தான், அதாவது பேமெண்ட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேமெண்ட்டை வந்துட்டு அதில் மாதம் ஒரு 2 மாதம் போட்டு 2500 பிடிக்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி எடுத்திருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது, பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க, நான் ஃபர்தராக செக் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோவாக பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக மெசேஜாகவே பண்ணிடுறேன் பிரதர். ராக்கெட் ராஜா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா என்னோடய கமாண்டுக்கு ரிப்ளைவே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஸோ சாரி, நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு பண்ணிட்டேன் நான். ஃபர்தராக அதில் போய் கிளியராக கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்ட கமெண்டில் வந்துட்டு ரிப்ளை வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். அப்படி இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ரிப்ளை அப்படின்றது அதில் வரல அப்படின்னா நீங்கள் அந்த ரிப்ளை வரல அப்படின்றதையும் போட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்றதையும் சொல்லி கீழே அப்படியே வந்துட்டு டைப் பண்ணிவிடுங்க, நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சம்திங் ஏதாவது இந்த மாதிரி ஹார்டின் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னு எதாவது தெரியாமல் நம்ம வந்து ஓகே பண்ணி, அதாவது நான் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஸோ நார்மலாக டைப்பிங் மூலிமா அதாவது டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் அப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த டைமில் இப்படி ஒரு கிளிக் கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நான் லாஸ்ட்டாக போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இந்த டைப்பிங் கொடுத்ததெல்லாம் டைப் பண்ணதெல்லாம் போகணும், டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூட உங்களுக்கும் சேர்ந்து போயிடும். இந்த ஹார்டின் போட்டுட்டாலே முடிஞ்சிடும், அது போயிடும். அது எனக்கு இங்கே ஸோ காமிக்காது. எது எந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோவுக்கு நான் போய் ஃபர்தராக செக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதனால்
உங்களுக்கு ஒருவேளை ரிப்ளை வரலன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எனக்கு ரிப்ளை நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு எனக்கு அதுக்கு கீழே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்றதையும் போட்டிங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். நான் ஒருவேளை அதில் சொல்லாமல் விட்டிருந்தாலும் சரி இல்லை சொல்லியிருந்தாலும் சரி நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிப்ளைவே கொடுத்துட்றேன் நான். பட் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா எடுத்திருந்தேன். ஸோ 17 நாள் கிட்ட ஆகிப்போச்சு, எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. 5 நாள் டைம் இருந்தால் நானே பேமெண்ட் பண்ணிவிடுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்றுமேல அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் ஒன்று தட்டி விட்ருங்க. மெயில் தட்டி விட்டிங்கனாலே போதும், அவங்க கண்டிப்பாக 10 நாள் நான் 1 மாதம் கூட டைம் தருவாங்க. அதுக்காக 1 மாதம் எடுத்துக்காதீங்க. இல்லை லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தாராளமாக 5 நாளில் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி விட்ருங்க பிரதர். ஆனால் இந்த 17 நாளுக்கே உங்களுக்கு லேட் பேமெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆட் பண்ணி வச்சுருப்பானுங்க. பட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு 628 சிபில் ஸ்கோர் இருக்குது, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனோட ரிவ்யூ தான் பிரதர். இதில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கனாலே வந்துட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி வந்துட்டு ஒரு கேமிங் இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க, இதெல்லாம் கொடுத்தாலே வந்துட்டு போதும். ஸோ இதில் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு அப்படின்றது அது வந்துட்டு போகும். ஆக்சுவலி இதில் போய் சிபில் செக் பண்ணாலே உங்களுக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்றது அவங்களே சொல்லிவிடுவாங்க பிரதர். வினோத் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சார் நான் லோன் எடுக்கவே இல்லை, பேன் கார்டில் 6 லட்சரூபா கிட்ட ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, இது எப்படி கிளியர் பண்ணுறது ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த 6 லட்சம் பக்கத்தில் ஏதாவது அமௌண்ட்டு மென்ஷன் இருக்கா, பேலன்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். cibilய.com மூலிமா நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ண வேண்டியது இருக்கும், அதை பை பண்ணிவிட்டு அதன் மூலிமா போயிட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு இதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, கிளியர் பண்ணி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இது உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னா அது தாராளமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒருவேளை பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்துட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. அதில் வந்துட்டு 6 லட்சரூபா போட்டு பக்கத்தில் பேலன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மாதம் மாதம் டைரெக்ட் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா உடனடியாக இதை வந்துட்டு ஆரம்பிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கர்ணன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா டீ போர்டு கார் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து முத்ரா லோனை தான் டாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ முத்ரா லோன் அப்படின்றது இந்த கடை வச்சுருக்கிறவங்க சின்ன சின்ன வந்துட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுலேருந்து க்ரோத் ஆகி வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இதில் லோன் அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் காரு வாங்கிறதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இதில் லோன் அப்படின்றது கிடையாது. ஸோ முத்ரா லோன் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே தவிர நம்ம டேரெக்டாக எடுத்தோடனே நான் ஒரு கார் வாங்கணும் அதுக்காக எனக்கு லோன் கொடுக்கணும்னா அது வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ராகவி சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாயனா எனக்கு பார்த்தீங்கன்னா இசிஎஸ் அப்படின்றது என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 3 டேஸ்க்கு 400 ரூபா வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இசிஎஸ் அப்படின்றது அது ஒரு நீங்கள் லோன் ஏதாவது போட்டிருக்கீங்க அதை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் போட்டிருப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டுக்கு போகலைன்னா இப்போ அந்த இசிஎஸ் ப்ரெசன்டேஷனுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இசிஎஸ் ஃபார்மை வந்துட்டு உங்களோட பேங்க்குக்கு சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபைனான்ஸ் உங்களுக்கு பணம் கொடுத்தவங்க. அது என்னாகும் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிடுச்சின்னா பேங்க்குக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, அதே போல் உங்களோட வந்துட்டு அந்த லோன் கொடுத்தாங்களா அவங்களுக்கும் ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இது வந்துட்டு யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நடக்கிறது. நீங்கள் இது இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டே வந்துட்டு யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணோம்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும், அதுக்காக பேங்க்கு ஒரு ஃபைன் போடும், அந்த ஃபைன் வந்துட்டு உங்களுக்கும் ஒன்று போடும், அப்புறம் அந்த செக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒன்று போடும். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஈஸி பணம் கட்டாமல் விட்டிங்கன்னா 2 பவுன் சார்ஜஸ்க்காக வந்துட்டு நீங்கள் பணம் கட்டணும், உங்களுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃபைனான்ஸில் ஈஸிஸ் பவுன்ஸ் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது பில்லு எல்லாத்தையுமே உங்கள் மேலே தான் வந்துட்டு போடுவாங்க, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் தான் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு பவுன்ஸ் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. பழனி அம்மா பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ மனைவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் அப்ளை பண்ண 7000 ரூபா ஓகே ஆகிடுச்சு, என்னோடய சிவிசி வந்துட்டு சிவிபி தானே வரும், ஓகே சிவிசி நம்பர் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட அதாவது அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் எடுக்கிறதுக்காக தான் அது கேட்குறாங்க. மனைவியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், ஆட்டோ டெபிட் நீங்கள் எனேபிள் பண்ணோம்னா நீங்கள் அது கொடுத்தா மட்டும்தான் அது எனேபிள் ஆகும். ஒரு சிலருக்கு இன்டர்நெட் பேங்கிங் கேட்பாங்க, இல்லை டெபிட் கார்டில் இருக்கிற டீட்டெயில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் தான் அவங்களால வந்துட்டு டைரெக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணிவியூ அப்படின்றது ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் பிரதர். பாலமுருகன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாய் ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் லோன் ப்ரொசீட் பண்ணிவிட்டு நான் எதுவுமே எடுக்கலை, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, 7000 வந்திருக்கு அப்படியே தான் அக்கௌண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பணம்லாம் நீங்கள் எடுக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, பணம் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆன் டைமில் கட்டிட்டால் எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், இதில் ஒன்றும் பிரச்சனையும் வராது பிரதர்.
ஃபைசல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எனக்கு ரிங் அப்ளை சாரி ஸ்டாஷ்பின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1046 பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்கு பேமெண்ட் பண்ணணும் கொஞ்சம் வந்துட்டு சொல்கிறீங்களா? அது லோன் வருமாமே, அது பேமெண்ட் பண்ணாதானா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது நான் நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கேன், நீங்களாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரதர். அதாவது இது எந்த ஸ்டேஜில் கேட்குறாங்க, அதில் பர்பஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சைட்லலாம் போய் செக் பண்ணி பார்க்குறேன், அதிலெல்லாம் ஒன்றுமே வந்துட்டு வரல. நீங்கள் எனக்கு அது டீட்டெயிலெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு என்னோடய ஐடி இதுதான் சொல்லிட்டு இங்கே வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. நான் உங்களுக்கு அங்கே வந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பிரதர்.